தினமொரு வசனம் ஆமுஸ் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன் உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை அந்த திருச்சபையில் மிகுதியாக படித்தவர்கள் ஏராளம் உண்டு பெரும்பாலான சபை உறுப்பினர்கள் மருத்துவர்களாகவும் பொறியியல் வல்லுநர்களாகவும் உயர் அதிகாரிகளாகவும் கல்லூரி பேராசிரியர்களுமாக இருந்தனர் அவர்கள் ஒரு வார காலம் மிக விமர்சையாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினார்கள் ஆனால் அந்த திருச்சபை குருவானவர் அந்த திருச்சபை மக்களின் தேவ பக்தியற்ற வாழ்க்கை முறைகளை நன்கு அறிந்தவர் எனவே அவர்களின் சத்தியம் சாராத கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை கண்டு அதிருப்தியுற்று கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிற நீங்கள் யாவரும் முட்டாள்தனமாக செயல்படுகின்றீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டார் சபையாருக்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது எங்களை முட்டாள்கள் என்று எப்படி சொல்லலாம் என்று வாக்குவாதம் செய்தனர் சபை குருவானவரோ நீங்கள் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் அது முட்டாள்தனம்தான் என்றார் நீங்கள் இயேசுவினால் பெற வேண்டிய பாவ மன்னிப்பையோ ரட்சிப்பையோ பெறவில்லை அவருடைய போதனைகளின்படி வாழவில்லை அவருடைய வழிகளில் நடக்கவில்லை அவரால் எந்த பயனையும் அடையாத நீங்கள் அவர் பிறந்ததை எண்ணிக் கொண்டாடுவது முட்டாள்தனம் இல்லையா என்று விளக்கம் கொடுத்தார் அன்றிலிருந்து அவர்களால் அந்த குருவானவருக்கு சிலுவை பாடுகள் ஆரம்பமாயிற்று இயேசு கிறிஸ்து பக்தி மிக்க பார்த்து மதிக்கேடர்களே என்றார் எருசலேமில் பஸ்கா பண்டிகையை கொண்டாடிய யூதர்களை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார் கலாத்திய திருச்சபை மக்களை பார்த்து புத்தி இல்லாத கலாத்தியர்களே என்றான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆம் நாம் அர்த்தம் உணராமல் தேவ நோக்கம் அறியாமல் உண்மையான பலனை பெறாமல் செய்கின்ற எந்த ஒரு ஆன்மீக செயலும் முட்டாள்தனமான விஷயங்களே நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காகவும் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி தேவ நன்மைகளை பெறச் செய்யவும் தானே இயேசு பூமியில் பிறந்தார் அந்த நோக்கங்களை அலட்சியம் செய்துவிட்டு கிறிஸ்துமஸ் என்ற பெயரில் நன்றாக உண்போம் நன்றாக உடுப்போம் ஆடுவோம் பாடுவோம் தினுசு தினுசாக கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்துவோம் என்ற விதமாக செயல்பட்டால் அது முட்டாள்தனம் தானே ஜெபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும் ஆமே